அன்பு சார் பெரம்பூர்ல இருந்து வரேன் ஒரு 2 இயர்ஸா உங்களோட அந்த நைட் ப்ரீச் பண்றீங்க அத பாத்துர்க்கேன் அதனால இன்னைக்கு வந்து ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறேன் என்னன்னா தூதுவர்கள் இப்ராஹிம்ல இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மத் நபி வரைக்கும் ஏன் வந்து அந்த இடத்துல தான் இருந்திருக்காங்க ஏன் மத்த ஏசியாலயோ மத்த நாடுகளையோ அகண்டுகளையோ ஏன் வரவில்லை அந்த சகோதரர் என்ன கேக்குறாருன்னு கேட்டா இறை தூதர்கள் நம்ம நபிமார்கள்னு சொல்றோம் இல்லையா தீர்க்கதரிசிகள் அவங்க வந்து எல்லாருமே ஏன் அரபு நாட்டில் வந்தாங்க ஏன் நம்ம நாட்டு பக்கம்லாம் ஒருத்தர் வரக்கானா அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க கேள்வி கேட்குறாங்க அதாவது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்குங்க அரபு நாட்டில் தான் வந்து நபிமார்கள் வந்தாங்க அப்படிங்கிற கொள்கையை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவே இல்லை இஸ்லாம் எங்களுக்கு என்ன சொல்லி தருகிறது எல்லா சமுதாய மக்களுக்கும் இறை தூதர்கள் இம்மின் உம்மத்தின் இல்லா ஹலாஃபிஹா நதீர் எந்த ஒரு சமுதாயமாக இருந்தாலும் அவர்களுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடியவர்கள் வராமல் இருந்ததில்லை அப்படின்னு குர்ஆனில் வசனம் இருக்கிறது அதே மாதிரி இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ஒமா அர்சல்னா மிர் ரசூலின் இல்லா பி லிசானி கௌமிஹி எந்த ஒரு இறை தூதரை அனுப்புறதா இருந்தாலும் அவருடைய சமுதாயம் என்ன பாஷை என்ன மொழி பேசுகிறதோ அந்த மொழி பேசக்கூடியவரைத்தான் அனுப்பியிருக்கிறோம் தமிழ் மக்களுக்கு தூதராக தமிழரைத்தான் அனுப்புவோம் மலையாளிகளுக்கு தூதராக மலையாளி நபியைத்தான் அனுப்புவோம் அப்படின்னு இஸ்லாம் எங்களுக்கு என்ன சொல்கிறது எந்த மொழி பேசுகிற மக்களுக்கு அனுப்புவதாக இருந்தாலும் இல்லாபி லிசானி கௌமிகி அந்த மக்கள் மொழியில் பேசக்கூடியவரைத்தான் நம்ம அனுப்புவோம் அதனால இஸ்லாத்தினுடைய கொள்கை என்னன்னு கேட்டால் தமிழ்நாட்டுக்கும் இறை தூதர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்கள் தமிழ் மொழியில் தான் மார்க்கத்தை சொல்லி இருக்கிறார்கள் இந்தியாவுலையும் உலகத்திலையும் உள்ள எல்லா பாஷைகளுக்கும் இறைவனுடைய தூதர்கள் வந்திருக்கிறார்கள் அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க அந்தந்த மொழியில் தான் மக்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள் இதை நம்ம நம்பணும் முஸ்லீம்களாகிய நாங்கள் என்ன செய்யணும் இதை எல்லா பாஷைக்கும் இறை தூதர் வந்திருக்காரு நம்பணும் ஆனால் முகமது நபிக்கு பிறகு வரல அவர் கடைசி தூதர் உலக தூதர் கடைசி தூதர் உலக தூதருக்கு ஒரு மொழியில தான் அனுப்ப முடியும் அதனால் அவர் வந்தது உலகத்துக்குலாம் அந்த மெசேஜ் இன்னைக்கு வந்துருச்சு பாருங்களேன் அவள் அரபியாவில் வந்தால் கூட நமக்கு தமிழில் நம்ம புரிஞ்சு விளங்கிட்டோமா இல்லையா அந்த செய்தி வந்துருச்சுல இறைவன் மார்க்கமாக இருக்கிற காரணத்தினால அரபு நாட்டுக்கு வந்த செய்தியை நம்ம நாட்டில் என்ன செய்கிறோம் குரானை படித்து விளங்குற அளவுக்கு இங்கே வரைக்கும் எல்லாம் கொண்டாந்து சேகத்தான் செஞ்சு விட்டான் நபிகள் நாயகத்துக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டீர்களேயானால் எல்லா பகுதிகளையும் வந்திருக்கிறார்கள் என்ன விஷயம் அவங்க யாருன்னு நமக்கு தெரியலை அதாவது அனுப்பியிருக்கிறது உண்மை ஆனால் இறை தூதர்கள் வந்தால் என்ன செய்வாங்க தெரியுமா இறை தூதருடைய போதனையை தூர எரிஞ்சிட்டு அவரையே வழிபட ஆரம்பிச்சிருவாங்க இந்த ஷியாக்கள் மாதிரி ஷியார் நான் சொன்னேன்ல பக்தி முத்திப்பை என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அவரையே கடவுள் மாதிரி ஆக்கி என்ன செய்யலாம் அவர் வந்து வேற மாதிரி ஆக்கி பல கடவுளாக கூட ஆக்கி இருந்திருக்கலாம் நமக்கு அது தெரியவில்லை ஏன் அந்த கடவுளாக வணங்கக்கூடியவர்களில் கூட தூதர் இருந்தாலும் இருக்கலாம் இல்லாட்டாலும் இல்லை அதை நம்ம பேசக்கூடாது ஆனால் இறைவன் தூதர் வந்திருக்கிறார் நம்ம நம்பணும் ஒவ்வொரு பாஷைக்கு என்ன இருக்கிறாங்க இறை தூதர்கள் வந்திருக்கிறார்கள் நமக்கு தெரியலை அப்படி நம்பணும் இது பேசிக்கான ஒரு விஷயம் அதனால் இஸ்லாம் வந்து அரபிக்கு தான் இறை தூதர்னு சொல்லவே இல்லை ஒன்று ரெண்டாவது இப்போ வந்து அரபு நாடு விஸ்தீர்ணம் ஆகிப்போச்சு இப்போ வந்து சவுதி அரேபியா இல்லாமல் ஈராக் அரபு நாடுங்கிறோம் ஈரானை தவிர ஈரான் ஆப்கானிஸ்தானை தவிர அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே அரபு நாடு குவைத் அரபு நாடுங்கிறோம் துபாய் அரபு நாடுங்கிறோம் அப்படியே எல்லாத்தையுமே நம்ம அரபு நாடுன்னு இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் அரபு நாடுங்கிறது வந்து இந்த மக்காவை சுற்றி உள்ள பகுதி இருக்க அதுதான் நபிகள் நாயங்காலத்தில் அரபு நாடு அதுக்கு முன்னாடி அரபு நாடு அதுக்கு முந்தின காலத்தில் எல்லாம் ஈராக்குடைய மொழி என்ன கிடையாது ஈராக்கு பாலஸ்தீனு ஈஜிப்ட்லாம் இருக்க அதனுடைய மொழி என்ன இல்லை அரபி கிடையாது அங்கே வந்த இறை தூதர்களுக்கு அரபி தெரியாது எங்கே வந்த இறை தூதர்களுக்கு இந்த பாலஸ்தீன் பகுதியில் வந்தாங்களே இப்போ உதாரணமாக இப்ராஹிம்னு சொல்கிறோம் ஆப்ரஹாம்ங்கிறோம் இப்ராஹிம்ங்கிற ஒரு அரபி மொழியா அவருக்கு அரபியே தெரியாது இப்ராஹிங்கிற வார்த்தையே அரபி வார்த்தை இல்லை இப்ராஹிம்ங்கிற வார்த்தை என்ன வார்த்தை இல்லை இப்ராஹிம் அரபி வார்த்தை இல்லை இஸ்மாயில் அரபி வார்த்தை கிடையாது இஸ்ஹாக் அரபி வார்த்தை கிடையாது யூசுப் அரபி வார்த்தை கிடையாது அய்யூப் அரபி வார்த்தை கிடையாது நூஹ் அரபி வார்த்தை கிடையாது மூசா அரபி வார்த்தை கிடையாது ஈசா அரபி வார்த்தை கிடையாது ஒட்டுமொத்த குரானில் சொல்லப்பட்ட நபிமார்கள் பேரை எடுத்து பார்த்தீங்கன்னா சாலிஹுங்கிறது அரபி வார்த்தை முகம்மதுங்கிறது அரபி வார்த்தை 25 பேரை பற்றி குரானில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த 25 ரெண்டு பேருக்கு தான் என்னது அரபு மொழியில் அதுக்கு அர்த்தம் இருக்கிறது மீதி 23 பேரும் அந்தந்த பகுதியில் என்ன மொழி பேசினார்களோ அந்த மொழிக்கு உள்ள ஆளுங்க இப்ராஹிம்னு ஒருத்தர் பேர் வச்சிருப்பார் அர்த்தங்களுங்க அவர் சொல்ல தெரியாதுங்க
அது இப்ராஹிம் நபி எந்த பாஷை பேசினாங்களோ எந்த மக்கள் அனுப்பப்பட்டாங்களோ அந்த பாஷையில ஒரு நல்ல அர்த்தமா இருந்திருக்கும். அந்த பாஷை இப்ப இல்ல, அந்த அர்த்தம் எங்களுக்கு இல்ல. ஆளு நல்லவருங்கிறார், அவரை பத்தி பேசப்படுது. அவர் ஒரு இறை தூதருங்கிறதுக்காக வேண்டி அவரை பத்தி பேசப்படுதுன்னு நம்ம நம்புறோம். அதனால குரான்ல சொல்லப்பட்டிருக்கிற நபிமார்களை எடுத்துக்கொண்டால் கூட அவங்க எல்லாம் வந்து ஈராக்ல வந்திருந்தாலும் அப்ப ஈராக் அரபு நாடு கிடையாது. விளங்குதா? ஈஜிப்ட்ல மூசா நபி, ஈசா நபி, இந்த மூசா நபி எல்லாம் ஈஜிப்ட்ல வர்றாங்க, எகிப்துல வர்றாங்க. எகிப்து அரபு நாடா? அரபு நாடு கிடையாது. இஸ்லாமிய அரசு அமைந்த பிறகு, இஸ்லாம் வேகமாக எல்லா பகுதியிலையும் பரவுன பிறகு, இஸ்லாத்தின் தாக்கத்தின் காரணத்தினால ஈராக்கு அரபு மொழியா மாறுது, எகிப்து அரபு மொழியா மாறுகிறது, பாலஸ்தீன் அரபு மொழியா மாறுகிறது. அந்த இஸ்லாமுடைய ஆட்சி அமைந்த நபிகள் நாயகத்துக்கு பிந்தி அது அரபி மொழியாக பின்னாடி மாற்றி கொண்டார்களே தவிர, அவங்களுடைய மூல மொழி என்னது? எபிரேய மொழி, அரமாயிக் மொழி. இதுதான் அந்த பகுதியில் வழக்கத்தில் இருந்த ஒரு மொழி. அதனால வந்து குரான்ல சொல்லப்பட்டிருக்கிற நபிமார்களும் கூட யார் கிடையாது? அரபிகளே கிடையாது. அவங்களுக்கு அரபிக்கு ரெண்டு பேர் தான் அரபு மொழியில அந்த பேருக்கு அர்த்தம் வரும். சாலிஹுக்கு அரபியில நல்ல சாலிஹின் பேர் வைக்கிறீங்கல்ல, நல்லவர்னு அதுக்கு அர்த்தம் சாலிஹான மனுஷன். சாலிஹுங்கிறது அரபி வார்த்தை, அது மாதிரி முகமதுங்கிறது அரபி வார்த்தை. மற்ற 23 நபிமார்கள் குரான்ல சொல்லப்படுறாங்க, அவங்க அரபு அரபு நபியும் கிடையாது, அவங்களுக்கு அரபி தெரியவும் செய்யாது, அந்த பேருக்கு அரபியில அர்த்தமும் கிடையாது, அது அரபியில் அது ஒரு சொல்லும் கிடையாது. அதனால எல்லா பகுதிகளுக்கும் இறை தூதர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய கொள்கை.